بسم الله الرحمن الرحيم. هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا، يدعو للعلم وللعمل، لا شيء سواه يهذبنا. هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا، يدعو للعلم وللعمل، لا شيء سواه يهذبنا. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوب إليه ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن نبينا محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا، يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار، أما بعد. அன்புள்ள இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் புனித ரமலான் மாதத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த விசேட மார்க்க உரை நிகழ்ச்சியில் ரமலான் ஏற்படுத்தும் வாழ்க்கை மாற்றம் என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான விடயங்களை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று நான் நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, தலைப்பிற்குள் நேரடியாக நாம் செல்வதற்கு முன்னால் ஒரு சில அடிப்படைகளை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்கள் அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தில் வாழ்க்கை பயணத்தின் வேகத்தை கூட்டிக்கொள்ள வேண்டும். அந்த வாழ்க்கை பயணத்தில் லாபத்தை கூடுதலாக அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆன்மீக பயணத்தை அப்பப்போது வணக்கங்களால் இபாதத்துக்களால் கூடுதலாக அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு சில காலங்களை அன்பளிப்பாக அருட்கொடையாக கிஃப்டாக எங்களுக்கு வழங்கியிருக்கின்றான். அந்த வகையிலே நானும் நீங்களும் அல்லாஹு தஆலா நாடினால் இன்னும் 2 அல்லது 3 நாட்களில் சந்திக்கவிருக்கின்ற ரமலான் மாதத்தை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் ஒரு சாதாரண மாதமாக எங்களை விட்டும் கடந்து செல்லக்கூடாது. இந்த மாதம்
ஒரு மூமினுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். ஆன்மீக திருப்பு முனையாக இந்த மாதம் இருக்க வேண்டும் என்ற விடயத்திலே இஸ்லாம் உறுதியாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, எனவே இந்த ரமலான் மாதத்தை அடையவிருக்கின்ற நாங்கள் எப்படி அந்த காலத்தை பயன்படுத்துவது, அந்த காலத்திலே இஸ்லாம் எங்களிடத்தில் ஏற்படுத்த விரும்புகின்ற மாற்றங்கள் என்ன என்பதையெல்லாம் தெளிவாக தெரிந்து கொண்டால்தான் ரமலானினூடாக எங்களுடைய ஆன்மீக இலக்கை மிகச்சரியாக நானும் நீங்களும் அடைந்து கொள்ளலாம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஆனால் இன்றைக்கு இந்த ரமலானை அடையக்கூடிய மக்களை மூன்று சாரார்களாக நாங்கள் பிரித்து நோக்கலாம். ஒரு சாரார், ரமலான் மாதம் வருகின்றது என்றால் ரமலான் மாதம் எங்களை நெருங்கி வருகின்றது என்ற தகவல் அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அதை ஒரு சுமையாக பார்ப்பார்கள். ரமலான் மாதம் என்றாலே பசித்திருக்க வேண்டும், தாகித்திருக்க வேண்டும், கடின உழைப்பில் ஈடுபட முடியாது, நேரத்தை சரியாக பயன்படுத்த முடியாது. எனவே அப்படிப்பட்ட ஒரு மாதம்தான் இந்த ரமலான் மாதம் என்ற பார்வை இன்றைக்கு சமுதாயத்திலே ஒரு சாராரிடத்திலே இருக்கின்றது. இன்னொரு சாராரை பொறுத்தவரைக்கும் அவர்கள் அலட்டி கொள்ளவே மாட்டார்கள். ரமலான் மாதமா, அது சாபான் மாதத்தை போன்ற முஹர்ரம் மாதத்தை போன்ற ஒரு சாதாரண மாதம்தான், அந்த மாதம் ஏனைய மாதங்களை போன்று எங்களை அடைய இருக்கின்றது, எனவே நாங்கள் அலட்டி கொள்ள தேவையில்லை, வளமையாக நாங்கள் எப்படி வாழுகின்றோமோ எப்படி நடந்து கொள்கின்றோமோ அதே போன்று இந்த ரமலான் மாதத்திலும் நாங்கள் நடந்து கொள்ளலாம் என்று ஒரு சாரார். மூன்றாவது ஒரு சாரார், அன்புள்ள சகோதரர்களே, ரமலான் மாதம் வருகின்றது என்றால் அவர்கள் தயாராகுவார்கள். இந்த ரமலானை நல்ல முறையிலே பயன்படுத்த வேண்டும், ரமலானிலே வணக்கம் புரிய வேண்டும், ரமலானிலே இபாதத்துக்களை அதிகம் செய்ய வேண்டும், ரமலானிலே குர்ஆனோடு தொடர்பை ஏற்படுத்த வேண்டும், ரமலானிலே சுன்னத்தான வணக்கங்களை செய்ய வேண்டும், ரமலானிலே தர்மங்களை செய்ய வேண்டும். இப்படி ஒரு திட்டத்தை அந்த மாதத்தின் வருகைக்கு முன்னாலே வகுத்துக் கொள்வார்கள். அதே போன்று இந்த ரமலான் மாதம் அவர்களை வந்தடைந்ததற்கு பிறகு அவர்களுடைய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவார்கள். ரமலானோடு மிக நெருங்கி உறவாடுவார்கள், வணக்கங்களை நிறைவேற்றுவார்கள், இபாதத்துக்களில் ஆர்வம் காட்டுவார்கள். ரமலான் மாதம் வந்து சென்றதற்கு பிறகு அவர்கள் ரமலானின் வருகைக்கு முன்னால் எப்படி இருந்தார்களோ அதே நிலைக்கு மாறிவிடுவார்கள். அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இந்த மூன்று பார்வையையும் இஸ்லாம் பிழை என்று சொல்லுகின்றது. இந்த மூன்று பார்வையும் இஸ்லாத்தின் கண்ணோட்டத்திலே தவறான பார்வைகள். நான்காவது ஒரு பார்வையைத்தான் இந்த ரமலான் மாதத்தை இந்த ரமலான் மாதத்திற்கு இஸ்லாம் எங்களுக்கு வழங்கி இருக்கின்றது. அப்படிப்பட்ட பார்வை தான் எங்களிடத்தில் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கின்றது. ஒரு மூமினை பொறுத்தவரைக்கும், ஒரு முஸ்லிமை பொறுத்தவரைக்கும், அல்லாஹ்வை ரப்பாக ஏற்று வாழக்கூடிய ஒரு மனிதனை பொறுத்தவரைக்கும் எல்லா காலத்திலும் வணக்கம் புரிய வேண்டும், எல்லா காலத்திலும் இபாதத்துக்களில் ஈடுபட வேண்டும், வணக்கங்களில் ஆர்வம் காட்ட வேண்டும். இது ஒரு மூமினுடைய முழு வாழ்க்கையிலும் கடைபிடிக்கப்பட வேண்டிய கொள்கையாக இருக்க வேண்டும். ஆனால் ரமலான் மாதம் என்று வருகின்ற பொழுது செய்கின்ற வணக்கங்களை கொஞ்சம் கூட்டிக் கொள்ள வேண்டும், செய்கின்ற இபாதத்துக்களை கொஞ்சம் அதிகரித்துக் கொள்ள வேண்டும், அதற்காக நேரத்தை கொஞ்சம் கூடுதலாக ஒதுக்க வேண்டும். இப்படியான ஒரு பார்வை இந்த சமுதாயத்திடத்திலே இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த ரமலான் மாதம் எங்களுக்கு வழங்கப்படுவதன் நோக்கம் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், வியாபாரத்தில் ஈடுபடக்கூடியவர்கள், பிசினஸ் செய்யக்கூடியவர்கள் சித்திரை மாதம் வருகின்ற பொழுது, சித்திரை காலம் வருகின்ற பொழுது அவர்களுடைய வியாபாரத்திலே கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துவார்கள். காலையில் 9 மணிக்கு வளமையாக கடை திறக்கின்றார்கள் என்றால் 8 மணிக்கே திறந்து விடுவார்கள். மாலையிலே 5 மணிக்கு மூடுவார்கள் என்றால் 12 மணி வரைக்கும் மூடுகின்ற நேரம் பின்னால் சென்று கொண்டே இருக்கும். ஏனென்றால் வியாபாரம் அதிகமாக நடைபெறுகின்ற காலம், அதற்காக வேண்டி தூக்கத்தை தியாகம் செய்வார்கள், உணவை தியாகம் செய்வார்கள், இன்னும் உள்ள வேலைகளை எல்லாம் தியாகம் செய்துவிட்டு வியாபாரத்திலே கூடுதலாக கவனம் செலுத்துவார்கள். இது ஒரு சாதாரண உதாரண மாத்திரம். ரமலான் வருகின்ற பொழுது ஏனைய காரியங்களில் நாங்கள் ஈடுபடுவதை விட கூடுதலாக இந்த ரமலானிலே இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய வணக்க வழிபாடுகளை
செய்வதில் கவனம் செலுத்துவதைத்தான் ஒரு மூமினத்திலே இந்த ரமலான் மாதத்தினூடாக இஸ்லாம் எதிர்பார்க்கின்றது. இந்த பார்வை எங்களிடத்திலே மிக தெளிவாக இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சஹாபாக்களில் இருந்து அவர்களுக்கு பின்னால் வந்த இமாம்கள் நல்லவர்கள், சலஃபு சாலிஹீன்கள், அவர்களுடைய வரலாறுகளை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய பார்வை இப்படித்தான் இருந்தது. ரமலான் மாதம் வருகின்றது என்றால் வளமையாக செய்யக்கூடிய வணக்கங்களை கொஞ்சம் கூடுதலாக செய்வார்கள். வளமையாக இருக்கக்கூடிய ஆர்வத்தை விட வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகின்ற விடயத்திலே ஆர்வம் கொஞ்சம் கூடுதலாக அந்த மாதத்திலே இருக்கும். இப்படியான பார்வைதான், இப்படியான அந்த செயற்பாடுதான் சஹாபாக்களுக்கு மத்தியிலும் இருந்தது, அவர்களுக்கு பின்னால் வந்த இமாம்கள் சலஃபு சாலிஹீன்களுக்கு மத்தியிலும் கடைபிடிக்கப்பட்டது என்பதை வரலாறு எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இப்படியான ஒரு பார்வை எங்களிடத்திலே இருக்க வேண்டும். இரண்டாவதாக அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு ரமலான் மாதம் வருவதற்கு முன்னால் இந்த மாதத்திலே நாங்கள் வணக்கங்களில் ஈடுபட வேண்டும், இபாதத்துக்களில் கூடுதலாக ஆர்வம் காட்ட வேண்டும் என்று சிந்திக்கக்கூடியவர்கள் விடக்கூடிய மிக முக்கியமான ஒரு தவறு இருக்கின்றது. நாங்களும் அந்த தவறில் இருந்து விதிவிலக்கு என்று சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய பேர் விடுகின்ற ஒரு தவறு என்ன தெரியுமா? ரமலான் மாதம் வருவதற்கு முன்னால் முடிவெடுப்பார்கள், இந்த ரமலான் மாதம் வந்தால் இதிலே நான் கூடுதலாக இபாதத்துக்களை செய்வேன், கூடுதலாக இபாதத்துக்களில் ஈடுபடுவேன், நேரத்தை கூடுதலாக நான் வணக்க வழிபாடுகளில் கழிப்பேன் என்று முடிவெடுப்பார்கள். ரமலான் மாதம் ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த ஆர்வத்தோடு ஈடுபடுவார்கள், இரவு தொழுகைக்கு நேரத்தோடு வருவார்கள், குர்ஆனை எடுத்து ஓதுவார்கள், இன்னும் உள்ள சுன்னத்தான காரியங்களை செய்வார்கள். அப்படியே நாட்கள் நகர்ந்து செல்ல செல்ல 3, 4, 5, 6 என்று செல்ல செல்ல அப்படியே ஆர்வம் குறைந்துவிடும், ஆசை குறைந்துவிடும், ஈடுபாடு குறைந்துவிடும். இன்னொரு முடிவெடுப்பார் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தின் கடைசி பத்தில் தான் மிக கூடுதலாக இபாதத்துக்களில் ஈடுபட்டார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தின் முதல் 20 நாட்களிலும் தூக்கத்தை கொண்டும் வணக்கத்தை கொண்டும் கழிப்பார்கள், கடைசி பத்து வந்துவிட்டால் தூக்கத்தை தியாகம் செய்து தன்னுடைய கீழாடையை இறுக்கமாக கட்டிக்கொண்டு இபாதத்தில் ஈடுபடுவார்கள். எனவே கடைசி பத்தை தான் நபி அவர்கள் கூடுதலாக இபாதத்துக்காக பயன்படுத்தினார்கள். எனவே கடைசி பத்து வந்தால் நான் நல்ல முறையிலே அந்த காலத்தை பயன்படுத்துவேன் என்று இரண்டாவது ஒரு முடிவெடுப்பார். 20வது நாள் முடிந்து 21வது நாள் ஆரம்பிக்கின்றது, கடைசி பத்து ஆரம்பிக்கின்றது. அந்த நேரத்திலே முதலாவது நாளிலே இருந்த ஆர்வம் அவரிடத்திலே திரும்பி வரும். அதே போன்று நேரத்தோடு பள்ளிக்கு வருவார், இபாதத்துக்களில் ஈடுபடுவார், வணக்க வழிபாடுகளில் ஆர்வம் காட்டுவார். அந்த கடைசி பத்தின் ஆரம்ப நாட்கள் அப்படியே நகர்ந்து செல்ல செல்ல 23, 24, 25, 26 என்று வருகின்ற பொழுது ஆர்வம் குறைந்துவிடும். அதற்கு பிறகு அந்த நேரத்திலே பெருநாளைக்கு தயாராக வேண்டும், புத்தாடைகளை வாங்க வேண்டும், துணிமணிகளை வாங்கி கொடுக்க வேண்டும், குழந்தைகளுக்கு புத்தாடைகளை வாங்க வேண்டும், வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க வேண்டும் என்ற விடயத்திலே கவனத்தை செலுத்துவார். அப்படியே கடைசி 4-5 நாட்களும் அதில் கழிந்துவிடும். கடைசி நேரத்தில் இன்னொரு முடிவெடுப்பார். என்ன தெரியுமா? என்ன செய்ய? இந்த வருடம்தான் ரமலானை நல்ல முறையிலே பயன்படுத்துவதற்கு என்னால் முடியாமல் போனது, அடுத்த வருடம் ரமலானை நான் சந்தித்தால் இந்த வருடத்திலே எனக்கு தவறிய வணக்கங்களை பன்மடங்காக அடுத்த வருடம் நான் செய்வேன் என்று அடுத்த ரமலானுக்கு தன்னுடைய அந்த ஈடுபாட்டை தள்ளி தவணை போடுவார். அன்புள்ள சகோதரர்களே, இப்பொழுது மனதில் கை வைத்து கேட்டு பாருங்கள், இப்படி முடிவெடுத்து நானும் நீங்களும் எத்தனை ரமலான்களை கடத்தியிருப்போம், எத்தனை ரமலான்களை எங்களுடைய வாழ்க்கையிலே சந்தித்திருப்போம். அன்புள்ள சகோதரர்களே, வெறுமனே முடிவுகளால் மாத்திரம் அல்லாஹ்வை ஏமாற்ற முடியாது. வெறுமனே முடிவுகளால் மாத்திரம் நாங்கள் எங்களை ஏமாற்றிக் கொள்கின்றோமே ஒழிய, நிச்சயமாக தவறிப்போன சந்தர்ப்பங்கள் ஒருபொழுதும் எங்களுக்கு திரும்பி வர முடியாது. எனவே வெறுமனே முடிவுகளால் மாத்திரம் இந்த ரமலானை கழிக்காமல் என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு வந்த மாதம், இதை நான் நல்ல முறையிலே இரவு பகலை எல்லாம் திட்டமிட்டு பயன்படுத்துவேன், நேரங்களை நல்ல முறையிலே வகுத்துக் கொள்வேன், இபாதத்துக்களை நான் ஷெட்யூல் பண்ணி கொள்வேன் என்று நல்ல முறையிலே நாங்கள் திட்டமிட்டு இந்த ரமலானை பயன்படுத்துவோம் என்றால் நிச்சயமாக ரமலான் எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்த விரும்புகின்ற மாற்றங்களை நானும் நீங்களும் நிதர்சனமாக எங்களுடைய வாழ்க்கையிலே கண்டுகொள்ளலாம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அது மாத்திரமல்ல,
இந்த ரமலானை நாங்கள் எப்படி கழிக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு சமூகாயத்திலே இதை நீங்கள் நிதானமாக மிக நுணுக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு சமூகாயத்திலே குறிப்பாக குர்ஆன் சுன்னா பேசப்படுகின்ற வட்டத்திற்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு உளவியல் நோய் இருக்கின்றது ஒரு மனநோய் இருக்கின்றது என்ன தெரியுமா அதாவது மிக நுணுக்கமான விடயங்கள் அதாவது மசாலாக்கள் என்று நாங்கள் சொல்லுகின்ற விடயங்களிலே மிக நுணுக்கமான விடயங்களை ஆய்வு செய்கின்ற விடயத்திலே நேரத்தை கூடுதலாக செலவழிப்பார்கள் அன்புள்ள சகோதரர்களே இஸ்லாமிய மார்க்கத்தை நாங்கள் அச்சொட்டாக பின்பற்ற வேண்டும் நாங்கள் வளைந்து கொடுக்க கூடாது கவனக்குறைவாக வாழக்கூடாது அதிலே மாற்று கருத்து கிடையாது ஆனால் சில விடயங்களை நாங்கள் தேடுகின்ற விடயத்திற்கு கொடுக்கின்ற நேரத்தை வணக்க வழிபாடுகளுக்கு கொடுக்க தவறிவிடுகின்றோம் அதனால்தான் பேசுகின்ற ஜமாத் எங்களுக்கு பேர் என்ன பேசுகின்ற ஜமாத் விவாதம் செய்கின்ற ஜமாத் கருத்துக்களை காரமாக முன்வைக்கின்ற ஜமாத் என்று மற்றவர்களால் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றோம் அவர்களுடைய நோக்கம் வேறு அவர்களுடைய நோக்கம் தவறு ஆனால் இந்த விடயத்தை மிக நிதானமாக நாங்கள் அணுக வேண்டும் உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் அன்புள்ள சகோதரர்களே சுஜூதுக்கு செல்லுகின்ற பொழுது முதலில் கையை வைப்பதா காலை வைப்பதா தேடி சரியாக நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு சுன்னா என்பதில் மாற்று கருத்து கிடையாது ஆனால் அந்த விடயத்தை ஆய்வு செய்வதற்கு இரவு பகலாக ஒரு மாதத்தை ஒதுக்குவார் அந்த ஒரு மாத காலத்திலே வணக்கங்கள் சரியாக இருக்காது தொழுகையை நேரத்துக்கு பேணி இருக்க மாட்டார் ஜமாத்தை தவற விட்டிருப்பார் முன்பின் சுண்ணத்துக்களை விட்டிருப்பார் குர்ஆனோடு தொடர்பு இருக்காது முழுக்க முழுக்க அந்த விடயத்தை தேடுகின்ற விடயத்தில் ஈடுபட்டிருப்பார் அன்புள்ள சகோதரர்களே எனவே நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்றால் நல்ல முறையிலே நுணுக்கமாக தேடி சரியாக நாங்கள் தொழுகையை அமைத்துக் கொள்ள வேண்டும் ஏனைய வணக்கங்களையும் அமைத்துக் கொள்ள வேண்டும் மாற்று கருத்து கிடையாது ஆனால் அதை தேடுகின்ற விடயத்திற்கு கொடுக்கின்ற நேரத்தை விட இபாதத்துக்கு நேரம் கொடுக்க வேண்டும் வணக்க வழிபாடுகளுக்கு நேரம் கொடுக்க வேண்டும் எனவே இந்த தவறை தயவு செய்து ரமலான் மாதத்தில் நாங்கள் விடக்கூடாது தயவு செய்து ரமலான் மாதத்தில் இந்த தவறை நாங்கள் விடக்கூடாது ரமலானுடைய சட்டதிட்டங்களாக இருந்தாலும் நோன்போடு ஒட்டிய சட்டதிட்டங்களாக இருந்தாலும் அவற்றை நோன்பு ஆரம்பிப்பதற்கு முன்னால் ரமலான் ஆரம்பிப்பதற்கு முன்னால் நாங்கள் தேடிக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டுமே ஒழிய ரமலான் வந்ததற்கு பிறகு அந்த விடயங்களை நாங்கள் தேடுகின்றோம் நாங்கள் ஆய்வு செய்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு எங்களுடைய ரமலான் காலத்தை வீணாக்கிவிடக்கூடாது நோக்கத்தை தவறவிடக்கூடாது இஸ்லாம் ஏற்படுத்த விரும்புகின்ற மாற்றத்தை அடையாமல் மிஸ் பண்ணி கொள்ளக்கூடாது எனவே இந்த விடயத்திலும் நாங்கள் மிக கவனமாக நிதானமாக செயல்பட வேண்டும் அந்த அடிப்படையில் தான் அன்புள்ள சகோதர சகோதரிகளை இன்றைக்கு சமுதாயத்திலே எவரை எடுத்துக்கொண்டாலும் அவருடைய கையிலே ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கும் அந்த போனிலே அவர் கழிக்கக்கூடிய நேரம் தன்னுடைய மனைவியோடு குடும்பத்தோடு கழிக்கக்கூடிய நேரத்தை விட அதிகம் மனதில் கை வைத்து கேட்டு பாருங்கள் வாட்ஸ்அப் என்றும் ஃபேஸ்புக் என்றும் வைபர் என்றும் இந்த தொலைபேசியை கையில் வைத்து கொண்டு இந்த டிவைஸை கையில் வைத்து கொண்டு நேரத்தை நாங்கள் கழித்து கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு தெரியாமலேயே எங்களுடைய அதிகமான நேரங்கள் வீணாக கழிந்து செல்லுகின்ற ஒரு அசாதாரண சூழலை நாங்கள் பார்க்கின்றோம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே எனவே நாங்கள் ரமலான் காலத்திலே எங்களுடைய நேரங்களை இபாதத்துக்களில் கழிக்க வேண்டுமென்றால் ரமலான் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றத்தை இந்த மாதத்திலே நானும் நீங்களும் அடைந்து கொள்ள வேண்டுமென்றால் இப்படியான சோசியல் மீடியாவோடு தொடர்பை நாங்கள் குறைத்து கொள்ள வேண்டும் முடியுமாக இருந்தால் துண்டித்துக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு மார்க்க உரைகளை செய்கின்றோம் ஐயங்களை தெளிவுபடுத்துகின்றோம் என்று சொல்லிக்கொண்டு அதிலே அளவு கடந்து சென்று இபாதத்துக்களை பாலாக்குகின்ற ஒரு சூழலை இந்த உலகத்திலே சர்வதேச அரங்கிலே நாங்கள் அவதானிக்கின்றோம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே எனவே ரமலான் காலத்திலே இப்படியான இந்த மீடியாக்களோடு நாங்கள் தொடர்பை குறைக்கின்ற அளவுக்கு நேரங்களை நல்ல முறையில் இபாதத்துக்களில் பயன்படுத்தலாம் என்பதையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே இன்னொரு தவறையும் குறிப்பாக குர்ஆன் சுன்னா வட்டத்திலே இருக்கக்கூடியவர்கள் இந்த ரமலான் காலத்திலே செய்து கொண்டிருக்கக்கூடிய
ஒரு சூழலை நாங்கள் அவதானிக்கலாம். அதாவது ரமலான் மாதம் வந்துவிட்டால் பள்ளி வாசல்களில் விசேட பயான் நிகழ்ச்சிகள், விசேட உரைகள் என்றெல்லாம் விசேட வளவாளர்களை அழைத்து வந்து மார்க்க உபன்யாசங்களை மார்க்க உரைகளை செய்கின்றார்கள். தவறு என்று சொல்ல வரவில்லை, ஆனால் அளவு கடந்து சென்று இன்றைக்கு பொதுமக்களுடைய பார்வையில் நிலைமை எப்படி மாறியிருக்கின்றது தெரியுமா? இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு ஒரு மணித்தியாலம் உரையை கேட்பதுதான் இபாதத். ஒரு மணித்தியாலம் உரையை கேட்டுவிட்டு திருப்தியோடு வீட்டுக்கு போய் உறங்குவார்கள். ரமலான் மாதம் மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்கு வந்த மாதம் கிடையாது, மக்களை இபாதத்தில் ஈடுபடுத்துவதற்கு வந்த மாதம். மக்கள் இபாதத்திலே ஈடுபடுவதற்கு வந்த மாதம் என்பதையும் தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதிலும் கவலை என்ன தெரியுமா? ரமலான் மாதத்தின் கடைசி பத்தில் 10 நாட்களும் பயான், 10 நாட்களும் பயான். அன்புள்ள சகோதரர்களே, தயவு செய்து இந்த அணுகுமுறை மாற்றப்பட வேண்டும். சமுதாயத்திற்கு கொடுக்கக்கூடிய தெளிவுகளை, மார்க்க உரைகளை, ரமலானின் சட்டதிட்டங்களை ரமலானுக்கு முன்னால் கொடுப்போம். ரமலான் மாதத்தில் அவர்களை ஃப்ரீயாக அப்படியே வணக்கங்களில் ஈடுபடுகின்ற சூழலை அவர்களுக்கு நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம். அல் குர்ஆனை வந்து பள்ளிவாசலில் இருந்து ஓதுகின்ற சூழலை ஏற்படுத்தி கொடுப்போம். கடைசி பத்திலே ஏத்திக்காஃப் இருக்கக்கூடிய ஏற்பாட்டை செய்து கொடுப்போம். வணக்க வழிபாடுகளில் சமுதாயத்தை ஈடுபடுத்துகின்ற ஏற்பாடுதான் ரமலான் மாதத்தில் செய்யப்பட வேண்டுமே ஒழிய அவர்களுடைய அறிவு மட்டத்தை கூட்டுகின்ற ஏற்பாடு கிடையாது. அவர்களுடைய அறிவு மட்டத்தை கூட்டுகின்ற, அதிகரிக்கின்ற ஏற்பாடு ரமலான் மாதத்தில் செய்யப்படக்கூடாது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஓரளவுக்கு செய்தாலும் அளவு கடந்து நாங்கள் அந்த விடயத்திலே நடந்து கொள்ளக்கூடாது. இதுவும் இன்றைக்கு இந்த சமுதாயத்திலே எல்லா மட்டங்களிலும் செய்யப்படுகின்ற ஒரு தவறாக வருடா வருடம் நாங்கள் அவதானித்து வருகின்றோம். அதே போன்று அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு ரமலான் மாதம் என்று சொல்லுகின்ற பொழுது அதை தியரியாக நாங்கள் சொல்லுகின்ற பொழுது எப்படி சொல்லுவோம்? சுமார் 14 மணித்தியாலங்கள் அல்லது 13 மணித்தியாலங்கள் உண்ணாமல் குடிக்காமல் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாமல் அல்லாவிடத்திலே கூலியை எதிர்பார்த்து வணக்கம் புரிகின்ற மாதம் என்று அதை நாங்கள் தியரியாக சொல்லுவோம். உண்ணாத மாதம், குடிக்காத மாதம். ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு வீடுகளிலும் ரமலான் மாதத்தில் ஏற்படுகின்ற செலவின் அளவு ஏனைய காலங்களை விட அதிகம். அதனால்தான் இன்றைக்கு தொழில் செய்யக்கூடிய இடங்களில் கூட ரமலான் மாதத்திற்கு டபுள் சேலரி, ரமலான் மாதத்திற்கு விசேட போனஸ், விசேட கொடுப்பனவெல்லாம் கொடுக்கின்றார்களேன், செலவினங்கள் அதிகம். தியரியாக சொல்லுகின்ற பொழுது உண்ணாத மாதம், ஆனால் பிராக்டிக்கலாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது அன்புள்ள சகோதரர்களே, சஹர் நேரத்திலே நாங்கள் உண்ணுகின்ற உணவின் அளவு சாதாரண நேரத்தில் உண்ணுகின்ற அளவை விட அதிகம். ஏன்? எங்களுடைய மனத்திரைக்கு எது வந்து விடுகின்றது? 14 மணித்தியாலங்கள் உண்ண முடியாது, 14 மணித்தியாலங்கள் குடிக்க முடியாது, பசியோடும் தாகத்தோடும் இருக்க வேண்டும். எனவே 14 மணித்தியாலங்களை மீடு செய்வதற்காக வேண்டி அளவை அதிகரித்து சாப்பிடுகின்றோம். இதன் மூலம் ஒரு தவறை நாங்கள் செய்கின்றோம். இஸ்லாம் எங்களுக்கு உண்ணும் பொழுது பேண வேண்டிய ஒழுங்கை கற்றுத்தருகின்றது. மூன்றில் ஒரு பகுதி தான் உணவுக்கு, மூன்றில் ஒரு பகுதி பானத்திற்கு, மூன்றில் ஒரு பகுதி வெறுமையாக மூச்சு விடுவதற்கு விடப்பட வேண்டும். ஆனால் இந்த சுன்னாவை மீறி அளவு கடந்து சாப்பிடுகின்றோம். நபிகளாருடைய வாக்கிலே நம்பிக்கை இல்லாதவர்களாக நடந்து கொள்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஸஹரு ஃபைன் ஃபிஸ் ஸுஹூரி பரக்கா, நீங்கள் சஹர் செய்யுங்கள், அதிலே பரக்கத்து இருக்கின்றது. குறைவாக உண்டால், குறைவாக உண்டாலும் உங்களுக்கு அதிலே பரக்கத்து இருக்கின்றது என்பதுதான் அந்த ஹதீஸுடைய பொருள். அந்த நேரத்தில் ஏதாவது ஒன்றை உண்ண வேண்டும் என்பதுதான் சஹருடைய நோக்கமே ஒழிய மூன்றில் ஒன்றையும் தாண்டி நாங்கள் சாப்பிட வேண்டும் என்பது அல்ல. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பிராக்டிக்கலாக செய்து பாருங்கள். அளவை அதிகரித்து சாப்பிட்டால் அதிகாலையில் உற்சாகமாக தொழிலை ஆரம்பிக்க முடியாது. கொஞ்சம் கூடுதலாக தூங்க வேண்டும், சோம்பலாக இருக்கும், டயர்ட் ஏற்படும், அன்றைக்குத்தான் பசியும் தாகமும் அதிகரிக்கும். ஆனால் குறைவாக நாங்கள் சாப்பிட்டு சுன்னாவின் அடிப்படையிலே அந்த உணவை நாங்கள் உட்கொண்டு அந்த நோன்பை நோக்கின்ற பொழுது அதிகாலையில் நாங்கள் சுறுசுறுப்பாக இயங்கலாம், வேலையை நேரத்தோடு ஆரம்பிக்கலாம்,
டயர்ட் இன்றி சோம்பல் இன்றி அந்த நோன்பை கழிக்கலாம். அப்படியான ஒரு நிதர்சனமான சூழலை எங்களுடைய வாழ்க்கையிலே நானும் நீங்களும் அனுபவிக்கலாம். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த சுன்னாவையும் நாங்கள் பேணிக் கொள்ள வேண்டும். அளவை அதிகரித்து சாப்பிடுவது அல்ல சாருடைய நோக்கம் என்பதையும் நானும் நீங்களும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ரமதான் மாதம் வருவதற்கு முன்னால் வீடுகளிலே சில ஏற்பாடுகளை செய்வார்கள். வீடுகளிலே ரமதானிலே நேரத்தை கழிப்பதற்காக வேண்டி, பொழுதுபோக்குக்காக வேண்டி சில விளையாட்டு உபகரணங்கள் வீடுகளுக்கு வந்து சேரும். ஒரு காலத்திலே ஹார்ட்வேராக வந்த விளையாட்டு பொருட்கள் இன்றைக்கு சாஃப்ட்வேராக போனிலே வந்திருக்கின்றது, டெப்பிலே வந்திருக்கின்றது. சாஃப்ட்வேரை நாங்கள் போட்டுக்கொண்டு அங்கே விளையாட்டுகளில் ஈடுபடுகின்றோம். ரமதானுடைய பொழுதை கழிக்க வேண்டும், நேரத்தை நாங்கள் கழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அப்படியான ஏற்பாடுகளை செய்யக்கூடிய சூழல் அநேகமான வீடுகளில் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்புள்ள இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, வீணாக அநியாயமாக ரமதானுடைய நேரத்தை இப்படியான தவறுகளினூடாக நீங்கள் கழிக்க கூடாது என்பதையும் மிக தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி கழித்தால் ரமதான் எங்களில் ஏற்படுத்த விரும்புகின்ற மாற்றத்தை ஒருபொழுதும் நானும் நீங்களும் அடைந்து கொள்ள முடியாது என்பதையும் தெளிவாக நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த ரமதான் மாதம் இருக்கின்றதே, இதிலே நாங்கள் சில வணக்கங்களை அதிகமாக செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றது. அதிலே குறிப்பாக தர்மங்களை நாங்கள் அதிகம் செய்ய வேண்டும், சதக்காக்களை நாங்கள் அதிகம் செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹீஹுல் புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் காலத்திலே தர்மங்களை செய்வார்கள், அதிகமாக தர்மங்களை செய்வார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கின்ற வேளையிலே அல் குர்ஆனை ஒப்புவிப்பதற்காக வேண்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகின்ற நேரத்திலே ஓங்கி அடிக்கக்கூடிய புயல் காற்றை விட அதிகமாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்ற செய்திகளை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்தியினூடாக தர்மத்தை நாங்கள் அதிகமாக ரமலான் காலத்திலே செய்ய வேண்டும் என்ற பயிற்சியினூடாக நாங்கள் எப்பொழுதும் தர்மம் செய்கின்ற பண்பை கடைபிடித்து வாழுகின்ற மக்களாக மாற வேண்டும் என்ற ஒரு பயிற்சியை தான், ஒரு மாற்றத்தை தான் அந்த ஹதீஸினூடாக, அந்த பழக்கத்தினூடாக இஸ்லாம் நம்மிடத்தில் எதிர்பார்க்க விரும்புகின்றது, இஸ்லாம் நம்மிடத்தில் ஏற்படுத்த விரும்புகின்றது. அன்புள்ள சகோதரர்களே, எனவே தர்மம் செய்கின்ற அந்த மனோநிலை, தர்மம் செய்கின்ற அந்த பக்குவம் எல்லா காலத்திலும் நம்மிடத்திலே ஏற்பட வேண்டும். வெறுமனே ரமலான் மாதத்தில் மாத்திரம்தான் தர்மம், ரமலான் முடிந்ததும் தர்மத்திற்கு அப்படியே நாங்கள் முற்றுப்புள்ளி வைப்பது என்ற நிலையில் தர்மத்தை இஸ்லாம் ரமலானிலே எங்களுக்கு அறிமுகப்படுத்தவில்லை என்பதையும் நானும் நீங்களும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ரமலான் மாதம், இந்த ரமலான் மாதத்துடைய சிறப்புகள், அதனுடைய மகிமைகள், அந்த காலத்திலே அல்லாஹு தஆலா அடியார்களோடு எந்த அளவுக்கு அன்பாக நடந்து கொள்கின்றான் என்ற விடயங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா இந்த ரமலான் மாதத்தின் ஒவ்வொரு இரவிலும் அடியார்களை நரக விடுதலை செய்கின்றான். இன்றைக்கு ஒரு கூட்டம் ரமலானுடைய 30 நாட்களையும் 3 பத்துகளாக பிரித்து வைத்துக் கொண்டு, முதல் 10 ரஹமத்து, 2வது 10 மகபிரத்து, 3வது 10 இத்துக்கும் மினன்னார் என்று பிரித்து வைத்திருக்கின்றார்கள். எந்த விதமான வலுவான ஹதீஸும் அதற்கு கிடையாது. ஆதாரபூர்வமான ஹதீஸ் எப்படி வருகின்றது? அல்லாஹு தஆலா ரமலான் மாதத்தில் ஒவ்வொரு இரவிலும் அடியார்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்கின்றான். ஒவ்வொரு நாளும் நரக விடுதலை செய்யப்படுகின்ற மனிதர்கள் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படுகின்ற ஒரு சிறப்புமிக்க மாதமாகத்தான் இந்த ரமலான் மாதத்தை இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் அறிமுகம் செய்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு மாதத்தை தான் நானும் நீங்களும் அடைய இருக்கின்றோம். எத்தனையோ அடியார்களை அல்லாஹு தஆலா நரக விடுதலை செய்கின்றான். அதிலே ஒரு நாளில் அல்லாஹு தஆலா நரக விடுதலை செய்கின்ற அடியார்களின்
பட்டியலில் நானும் நீங்களும் இணைந்து கொண்டால் அதுதான் ஆன்மீக பயணத்தின் இலக்கு. சகோதரர்களே, எங்களுடைய ஆன்மீக பயணத்தின் இலக்கு, அந்த இலக்கை நானும் நீங்களும் அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த ரமலான் மாதத்தை நானும் நீங்களும் நல்ல முறையிலே பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலா எங்களை பார்த்து திருப்தி அடைகின்ற விதத்தில், எங்களை பார்த்து கருணை கொள்கின்ற விதத்தில் ரமலானுடைய நேரங்கள் கழிய வேண்டும் என்பதில் மிக கவனமாக நானும் நீங்களும் செயல்பட வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அது மாத்திரமல்ல, இந்த ரமலான் மாதம் இருக்கின்றது, இந்த ரமலான் மாதம் இருக்கின்றது, இது இன்னும் 2 அல்லது 3 நாட்களில் நம்மை வந்தடைய இருக்கின்றது. வந்துவிட்டால் மிக வேகமாக ஓடி செல்லும். அந்த மாதம் வந்துவிட்டால் மிக வேகமாக ஓடி செல்லும். காலங்கள் கடந்து கவலைப்படுவதில் எந்த விதமான பயனும் கிடையாது. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு இந்த ரமலான் மாதத்தின் ஆரம்பத்திலே வணக்கங்களில் ஈடுபட்டுவிட்டு நாட்கள் செல்ல செல்ல சோர்வடைவதற்கு என்ன காரணம் தெரியுமா? ஆர்வத்தையும் ஆசையையும் முதல் நாட்களில் குவித்து விடுவார்கள். அளவு கடந்து ஆர்வம் ஆசை ஏற்பட்டு முதல் நாட்களில் குவித்து விடுவார்கள். அதனால் நாட்கள் செல்ல செல்ல மனிதனுக்கு சோர்வு ஏற்படுகின்றது, மனிதனுக்கு சோர்வு ஏற்படுகின்றது. எனவே ஆசையையும் ஆர்வத்தையும் முதல் நாட்களிலே அப்படியே குவித்து விடாமல் 30 நாட்களுக்கும் பிரித்து பங்கு வைக்க வேண்டும். 30 நாட்களுக்கும் பிரித்து நாங்கள் பங்கு வைக்க வேண்டும். எந்த நாளில் எந்த வேலையை செய்வது, எந்த நேரத்தில் எந்த வேலையை செய்வது, எந்த நேரத்தில் எந்த இபாதத்தை செய்வது என்று எங்களுக்கென்று ஒரு நேர சூசியை நாங்கள் ஏற்படுத்தி, எங்களுக்கென்று ஒரு திட்டத்தை நாங்கள் வகுத்து கொண்டு செயல்பட்டால் 30 நாட்களையும் இறைவன் எங்களை பார்த்து திருப்தி அடைகின்ற விதத்தில் நாங்கள் 30 நாட்களையும் கழிக்கலாம். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஆர்வத்தை முதல் நாட்களில் குவித்து விடாமல் 30 நாட்களுக்கும் பங்கு வைத்து செயல்படுவதன் மூலம் இந்த ரமலான் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் ஏற்படுத்த விரும்புகின்ற மாற்றத்தை நிச்சயமாக நாங்கள் அடைந்து கொள்ளலாம் என்பதையும் தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புள்ள இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த ரமலான் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகின்ற ஆர்வத்தை மாத்திரம் அதிகரிப்பதற்கு வரவில்லை, அதையும் தாண்டி பண்பாடு, எங்களுடைய ஒழுக்கத்திலும் சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும், எங்களுடைய பண்பாடுகளில் சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும், எங்களுடைய உறுப்புகளை பேணுகின்ற விதத்தில் சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும், சில பக்குவங்களை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், நாவடக்கத்தை நாங்கள் பேணிக் கொள்ள வேண்டும். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ரமலான் மாதத்திலே நோன்போடு இருக்கின்ற வேளையில் பொய் சொல்லுவதையும் பொய்யாக நடப்பதையும் விடவில்லையோ, அவர் பசித்திருப்பதிலும் தாகித்திருப்பதிலும் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. அன்புள்ள சகோதரர்களே, பொதுவாகவே நாங்கள் பொய் சொல்லக்கூடாது. ஒரு மனிதனை நரகத்திற்கு இட்டு செல்லக்கூடிய பெரும் பாவம் பொய். அப்படி இஸ்லாம் சொல்லிவிட்டு நோன்போடு இருக்கின்ற நேரத்தில் நீங்கள் பொய் சொன்னால், பொய்யாக நடந்தால் உங்களுடைய நோன்பில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்தார்கள். பொய் சொல்லுவது நோன்போடு இருக்கின்ற நேரத்தில் கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும். பொதுவாக தவிர்க்கப்பட வேண்டிய குற்றம் நோன்போடு இருக்கின்ற நேரத்தில் ரமலான் காலத்தில் பொய் சொல்லுவதை முற்றாக நாங்கள் தவிர்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நோன்போடு இருக்கின்ற நேரத்தில் ஒரு நோன்பாளி யாரோடும் சண்டைக்கு செல்லக்கூடாது, யாரையும் ஏசக்கூடாது, திட்டக்கூடாது. யாராவது அவரோடு சண்டைக்கு வந்தால் அல்லது தகாத வார்த்தைகளை பயன்படுத்தினால் நான் ஒரு நோன்பாளி என்று சொல்லி ஒதுங்கிக் கொள்ளட்டும். அப்படியானால் எங்களுடைய உறுப்புகள் கட்டுப்பட வேண்டும், எங்களுடைய நாவு கட்டுப்பட வேண்டும். நாவை கட்டுப்படுத்துகின்ற ஒரு பயிற்சியை, ஒரு மாற்றத்தை இந்த ரமலான் இந்த நோன்பு என்னிடத்திலும் உங்களிடத்திலும் ஏற்படுத்த விரும்புகின்றது. அன்புள்ள சகோதரர்களே, ஆனால் இன்றைக்கு ரமலான் அல்லாத காலங்களில் பேசுகின்ற வார்த்தைகளை விட அளவு கடந்து எங்களுடைய நாவுகளை தவறான வழியில் பயன்படுத்துகின்ற ஒரு பயங்கரமான சூழலை குறிப்பாக தமிழ் உலகத்தில் நாங்கள் பார்க்கின்றோம், தமிழ் பேசுகின்ற வட்டத்தில் நாங்கள் பார்க்கின்றோம். எந்த பள்ளிவாசலாக இருந்தாலும், குர்ஆன் சுன்னாவை பேசுகின்ற எந்த மஸ்ஜிதாக இருந்தாலும், அந்த இடத்திலே அந்த பள்ளிவாசலிலே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துவிடும், நோன்பில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துவிடும், வாய்த்தக்கமாக மாறி அடிதடியாக மாறி போலீஸ் வரைக்கும் விவகாரம் சென்ற நிகழ்வுகள்
இலங்கை வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. கேட்டால் மிகப்பெரிய முஸ்லிம் ஊர்கள், மிகப்பெரிய கொள்கை பேசுகின்ற பள்ளிவாசல்கள். அன்புள்ள சகோதரர்களே, நாவை பேணுகின்ற விடயத்தில், உறுப்புகளை கட்டுப்படுகின்ற விடயத்தில், கட்டுப்படுத்துகின்ற விடயத்தில் இந்த ரமலான், இந்த நோன்பு என்னிடத்திலும் உங்களிடத்திலும் மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கின்றது. நீங்கள் சண்டைக்கு செல்ல வேண்டாம், ஒருவரை திட்ட வேண்டாம், சண்டைக்கு வந்தாலும் ஒதுங்கிக் கொள்ளுங்கள். உங்களோடு ஒருவர் சண்டைக்கு வந்தாலும் நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள். அப்படியான நாவடக்கம் உங்களிடத்திலே இருக்க வேண்டும். அப்படியான பயிற்சியை இந்த நோன்பு, இந்த ரமலான் எனக்கும் உங்களுக்கும் வழங்குகின்றது. அன்புள்ள இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு மற்றவர்களை பற்றி புறம் பேசுவது, மற்றவர்களை தவறாக விமர்சிப்பது, அளவு கடந்து மற்றவர்களுடைய மானங்களில் கை வைப்பது, அதுவே இன்றைக்கு தாவாவாக மாறியிருக்கின்றது. இன்றைக்கு அதுதான் மிகப்பெரிய தாவா. மற்றவர்களை விமர்சிப்பதும், மற்றவர்களை கொச்சைப்படுத்துவதும், பகிரங்கமாக மக்கள் மன்றத்திலே மக்களுடைய குறைகளை வெளிப்படுத்துவதும் இன்றைக்கு தாவாவாக மாறியிருக்கின்றது என்றால், ஒரு கசப்பான சூழல் முஸ்லிம் சமுதாய தாவா களத்திலே தாவா களத்தை பாதித்து கொண்டிருக்கின்றது. அன்புள்ள சகோதரர்களே, கொள்கையை பேசுகின்ற வட்டத்தை தாண்டி எங்களுடைய மெசேஜ், எங்களுடைய தகவல்கள் போக முடியாத முட்டுக்கட்டைகள் எங்களுடைய வட்டத்திலே இருக்கின்றது என்றால், இதுவல்ல தாவா, இதுவல்ல பக்குவம், இதுவல்ல இஸ்லாமிய பிரச்சாரம். இப்படிப்பட்ட அழைப்பு பணியை இஸ்லாம் அங்கீகரிக்கவில்லை. தவறுகளை சுட்டிக்காட்டுங்கள், அணுகுமுறையை பக்குவப்படுத்துங்கள். தவறுகளை சுட்டிக்காட்டுகின்றோம் என்ற பெயரிலே நீங்கள் மானத்தில் கை வைத்து, அந்த மானத்தை விமர்சித்து, அந்த விடயத்தை மக்கள் மயப்படுத்துவதற்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அந்த அதிகாரத்தை இஸ்லாம் எங்களுக்கு தரவில்லை. அதை தெளிவாக இந்த விடயத்திலே சம்பந்தப்பட்டவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நாவை பேணிக் கொள்ளுங்கள். பொய் சொல்லக்கூடாது, சண்டை செய்யக்கூடாது, ஒருவனை திட்டக்கூடாது, ஏசக்கூடாது. சண்டைக்கு வந்தாலும் நான் ஒரு நோன்பாளி என்று சொல்லி ஒதுங்கிக் கொள்ளுங்கள். நாவை பேணுகின்ற பக்குவத்தையும் பயிற்சியையும் இந்த நோன்பு எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை மாற்றம் இந்த நோன்பினூடாக இஸ்லாம் நம்மிடத்தில் ஏற்படுத்த விரும்புகின்றது என்பதையும் தெளிவாக நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ரமலான் மாதம், இந்த ரமலானிலே நாங்கள் நோக்கக்கூடிய நோன்பு சில தவறான செயற்பாடுகள், சில தவறான நடவடிக்கைகள் எங்களிடத்தில் இருக்கலாம். இஸ்லாம் தடுத்திருக்கக்கூடிய, இஸ்லாம் ஹராம் என்று சொல்லக்கூடிய மோசமான பாவனைகள், மோசமான நடவடிக்கைகள், நடத்தைகள் எங்களிடத்தில் இருக்கலாம். அப்படிப்பட்ட மோசமான நடவடிக்கைகளில் இருந்து நாங்கள் விலகி எங்களுடைய வாழ்க்கையை பக்குவப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு பயிற்சியையும் இந்த நோன்பு என்னிடத்திலும் உங்களிடத்திலும் ஏற்படுத்த வேண்டும். இன்றைக்கு சமுதாயத்திலே புகைத்தல் பழக்கத்தால் தாக்கப்பட்டு அதற்கு அடிமையாகி இந்த சமுதாயத்திலே எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்? அன்புள்ள சகோதரர்களே, கவலை, கண்ணீர் வடிக்க வேண்டிய விடயம் என்ன தெரியுமா? சில பள்ளிவாசல்கள், ஊரை சொல்லவில்லை, சில பள்ளிவாசல்கள் குர்ஆன் சுன்னாவை பேசுகின்ற பள்ளிவாசல்கள், அந்த பள்ளிவாசல்களின் தலைவர்கள், அந்த பள்ளிவாசலின் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் புகைத்தல் பழக்கத்திற்கு அடிமையாகி இருக்கின்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஊர்களை சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு மிக பிரபல்யமான ஊர்கள் குர்ஆன் சுன்னா என்றால் அங்குதான் ஊற்றெடுக்கின்றது என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு மிக முக்கியமான ஊர்களில் நடைபெறுகின்ற கசப்பான நிகழ்வுகள். அல்லாஹ் தஆலா பள்ளிவாசலை நிர்வகிக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய தகைமைகளை அல் குர்ஆனிலே பட்டியலிடுகின்றான். அந்த பண்புகளுக்கும் இவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை. இப்படிப்பட்டவர்கள், அன்புள்ள சகோதரர்களே, இப்படிப்பட்ட பாவனைக்கு யாரெல்லாம் அடிமையாக இருக்கின்றார்களோ, இப்படிப்பட்ட மோசமான பழக்கம் யாரிடத்திலெல்லாம் இருக்கின்றதோ, அவர்கள் அந்த பழக்கத்தில் இருந்து முற்றாக தங்களை விடுதலை செய்து கொள்வதற்கான ஒரு பயிற்சியையும் இந்த நோன்பு எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும். இந்த நோன்பு அப்படியான ஒரு மாற்றத்தை எங்களிடத்திலே கொண்டு வர வேண்டும் என்பதையும் நாங்கள் மிக நிதானமாக, மிக பக்குவமாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அதே போன்று இன்னும் சில பழக்கங்கள், இன்னும் சில தவறான செயற்பாடுகள், இரகசியமாக நாங்கள் செய்யக்கூடிய பாவங்கள் கூட இருக்கலாம். மோசமான காட்சிகளை பார்ப்போம், தனிமையில் இருக்கின்ற பொழுது மோசமான பேச்சுக்களை பேசுவோம்,
மோசமான உரையாடல்கள் எங்களிடத்தில் இருக்கும், மோசமான தகவல் பரிமாற்றங்கள் எங்களிடத்தில் இருக்கும், மோசமான சிந்தனைகள் எங்களிடத்தில் இருக்கும். அன்புள்ள சகோதரர்களே, இப்படியான மோசமான பழக்கங்களுக்கு யாரெல்லாம் அடிமைப்பட்டிருக்கின்றார்களோ அவர்கள் அந்த பழக்கங்களிலிருந்து விடுதலை செய்வதற்காக, விடுதலை செய்வதற்கான ஒரு பழக்கத்தையும் ஒரு பயிற்சியையும் இந்த நோன்பு எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும் என்பதையும் தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புள்ள இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த ரமலான், இந்த ரமலானிலே நாங்கள் நோட்கக்கூடிய நோன்பு, நோன்பு நோக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே, இந்த மாதத்திலே நானும் நீங்களும் நிறைவேற்றக்கூடிய மிக முக்கியமான ஒரு வணக்கம் தான் இரவு தொழுகை என்ற ஒரு வணக்கம், கியாமுல்லைல் என்ற ஒரு வணக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் காம ரமலான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தக்கதம மின் தம்பிஹி. யார் ஈமானோடு அல்லாஹ்விடத்திலே கூலியை எதிர்பார்த்து இந்த மாதத்திலே நோன்பு நோக்கின்றாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று யார் ரமலான் மாதத்திலே ஈமானோடு அல்லாஹ்விடத்திலே கூலியை எதிர்பார்த்து நின்று வணங்குகின்றார்களோ அவர்களுடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இரவு தொழுகை ரமலான் காலத்திலே நாங்கள் நிறைவேற்றக்கூடிய மிக முக்கியமான ஒரு வணக்கமாக இருக்கின்றது. ஆனால் ரமலானுக்கு மாத்திரம் சொந்தமான வணக்கம் என்று அதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவு தொழுகையை, வித்ரு தொழுகையை பிரயாணத்தில் கூட விட்டதில்லை. பிரயாணத்தில் கடமையான தொழுகைகளை கூட சுருக்கி தொழ வேண்டும் என்ற சட்டத்தை இஸ்லாம் சொல்லிவிட்டு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள்? பிரயாணத்தில் கூட வித்ரு தொழுகையை விடவில்லை, இரவு தொழுகையை விடவில்லை. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வணக்கமாகத்தான் இந்த இரவு தொழுகையை இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் அறிமுகம் செய்கின்றது. வெறுமனே ரமலானுக்கு மாத்திரம் சொந்தமான வணக்கமாக அந்த தொழுகையை நானும் நீங்களும் பார்க்க கூடாது. அந்த பார்வை தவறானது. அன்புள்ள சகோதரர்களே, அந்த வணக்கத்தை ரமலான் அல்லாத ஏனைய காலங்களிலும் நாங்கள் தொழ வேண்டும் என்ற ஒரு பயிற்சியைத்தான் இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் தருகின்றது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை மாற்றத்தை என்னிடத்திலும் உங்களிடத்திலும் இந்த ரமலான் ஏற்படுத்த வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு உளவியலாளர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதன் ஒரு செயலை தன்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்றால் 7 முதல் 21 முறை வரைக்கும் அந்த செயலை அவன் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். 7 முதல் 21 தடவை வரைக்கும் அந்த செயலை தொடர்ச்சியாக செய்தால் இயல்பாகவே அந்த செயலை தன்னுடைய வாழ்க்கையிலே தொடர்ச்சியாக செய்கின்ற பழக்கத்தை அவனுக்கு ஏற்படுத்தி கொள்ளலாம். நாங்கள் 21 தடவையையும் தாண்டி 30 நாட்கள், 29 நாட்கள் இரவு தொழுகையில் ஈடுபடுகின்றோம். அப்படி ஈடுபட்டு விட்டு ரமலான் முடிந்ததும் அந்த தொழுகைக்கு நாங்கள் பிரியாவிடை கொடுக்கின்றோம் என்றால் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் ரமலான் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை, எந்த வாழ்க்கை மாற்றத்தையும் கொண்டு வரவில்லை. நாங்கள் ரமலானை தான் வணங்கி இருக்கின்றோமே ஒழிய ரப்பை வணங்கவில்லை. ஏன்? ரமலானுக்கு எந்த ரப்பை நாங்கள் வைத்து வணங்குகின்றோமோ அதே ரப்பை தான் ரமலான் அல்லாத காலங்களிலும் நாம் வணங்க வேண்டும். அப்படியானால் அல்லாஹ்வை நானும் நீங்களும் இபாதத்து செய்கின்றோம் என்றால், அல்லாஹ்வை நானும் நீங்களும் வணங்குகின்றோம் என்றால், ரமலான் மாதம் முடிவடைந்ததற்கு பிறகும் அந்த வணக்கங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே தொடர வேண்டும். அப்படியான ஒரு பயிற்சியைத்தான் இந்த ரமலான் எனக்கும் உங்களுக்கும் ஏற்படுத்த விரும்புகின்றது என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலான் மாதம் இருக்கின்றதே, இந்த ரமலான் மாதத்திலே நாங்கள் அல் குர்ஆனை மிக கூடுதலாக ஓதுகின்றோம், அல் குர்ஆனோடு தொடர்புகளை நாங்கள் வைக்கின்றோம். இந்த மாதத்திலே அல்லாஹு தஆலா எங்களுக்கு நோன்பை விதியாக்கியதற்குரிய காரணமே உலக மக்களுக்கு சத்தியத்தை தெளிவுபடுத்துவதற்காக, நேர்வழியை அடையாளப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா இறக்கி வைத்த வேதம் இந்த மாதத்தில் தான் இறக்கப்பட்டது. இந்த மாதத்தில் தான் இந்த வேதத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான். அதனால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த மாதத்தில் நானும் நீங்களும் நோன்பு நோக்க வேண்டும். எனவே இந்த மாதத்திலே அல் குர்ஆனோடு நெருக்கமான தொடர்பை நானும் நீங்களும் பேணிக்கொள்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ரமலானிலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அல் குர்ஆனை ஒப்புவிப்பார்கள், அதுவரைக்கும் இறங்கிய அத்தியாயங்களை ஓதி காட்டுவார்கள்.
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சரிபார்த்து விட்டு செல்வார்கள். இப்படியான ஒரு தொடர்பு நபிகளாருக்கு அல் குர்ஆனோடு ரமலான் மாதத்திலே இருந்திருக்கின்றது. இதற்காக நாங்களும் இந்த ரமலான் மாதத்திலே அல் குர்ஆனோடு தொடர்புகளை பேணுகின்றோமானால் ரமலான் மாதம் முடிவடைந்ததும் அல் குர்ஆனிய திலாவத்துக்கு நானும் நீங்களும் பிரியாவிடை கொடுக்கின்றோம் என்றால் இந்த மாதம் எங்களிடத்திலே எந்த விதமான வாழ்க்கை மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. இப்படியான ஒரு பழக்கத்தை இஸ்லாம் எங்களுக்கு தருவதற்காக வேண்டி ரமலான் மாதத்தில் மாத்திரம் அல் குர்ஆன் ஒரு தொடர்பை வைத்துவிட்டு ரமலான் முடிவடைந்ததும் அந்த வேதத்திற்கு பிரியாவிடை கொடுக்கின்ற ஒரு கலாச்சாரத்தை எங்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்காக அல் குர்ஆனோடு தொடர்பை பேணுமாறு இஸ்லாம் எங்களுக்கு சொல்லவில்லை. ரமலானுக்கு பிறகும் அந்த வேதத்தோடு எங்களுக்கு தொடர்பு இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, குறைவாக இருந்தாலும் நிலையான வணக்கத்தை தான் அல்லாஹு தஆலா மிக கூடுதலாக விரும்புகின்றான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த வணக்கம் குறைவாக இருந்தாலும் நிலையாக தொடர்ச்சியாக இருக்குமோ அதைத்தான் அல்லாஹு தஆலா மிக கூடுதலாக விரும்புகின்றான். எனவே அல்லாஹ்வுக்கு விருப்பமான வணக்கமாக அல் குர்ஆனிய திலாவத்தை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் ரமலானுக்கு பிறகும் அந்த பழக்கம், அந்த பக்குவம், அந்த பயிற்சி என்னிடத்திலும் உங்களிடத்திலும் இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ரமலான் மாதம் இருக்கின்றதே, இந்த ரமலான் மாதம் இருக்கின்றதே, இது வெறுமனே தூங்குவதற்கும் நேரத்தை வீணாக கழிப்பதற்கும் வந்த ஒரு மாதம் கிடையாது. நாங்கள் நினைக்கின்றோம் நோன்பு நோற்றால் எங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தூங்கலாம். அதற்கு ஒரு பலவீனமான ஹதீஸையும் இன்றைக்கு சமுதாயத்திலே சந்தைப்படுத்துகின்றார்கள். நோன்பாளியின் தூக்கமும் வணக்கமே, நோன்பாளியின் உறக்கமும் வணக்கமே என்று ஒரு பலவீனமான ஹதீஸை மக்கள் மன்றத்திலே வைத்து எனவே நீங்கள் தூங்கலாம், தூங்க தூங்க நன்மை எழுதப்படும். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, சஹாபாக்கள் இந்த ரமலான் மாதத்திலே மிகப்பெரிய யுத்தங்களில் கலந்து கொண்டார்கள். சத்தியமா அசத்தியமா, சத்தியத்தை தீர்மானிக்கின்ற யுத்தங்கள் ரமலான் மாதத்திலே தான் நடைபெற்றது. பத்ரு போராட்டம், சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையிலான போராட்டம். அன்றைக்கு பிறகு அந்த யுத்தத்திற்கு பிறகுதான் சத்தியமா அசத்தியமா இந்த உலகத்தை ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்ற யுத்தம். அந்த யுத்தத்திலே சஹாபாக்கள் கலந்து கொண்டது ரமலான் மாதத்தில் தான். அன்புள்ள சகோதரர்களே, எண்ணிக்கையால் குறைந்தவர்கள், 400 தாண்டாத எண்ணிக்கையை கொண்ட சஹாபாக்களுடைய படை, 1000 தாண்டிய மாற்று மதத்தினர்கள் காஃபிர்களுடைய படையை எதிர்த்து போராடிய யுத்தம் நடைபெற்றது இந்த ரமலான் மாதத்தில் தான் என்றால் அன்புள்ள சகோதரர்களே, மிகப்பெரிய யுத்தங்களை ரமலானிலே சஹாபாக்கள் முன்னெடுத்தார்கள். அது மாத்திரமா, மிகப்பெரிய வெற்றிகளை அடைந்த மாதமாகவும் இந்த ரமலான் இருக்கின்றது. மக்கா வெற்றி ரமலானில் தான் முஸ்லிம்களுக்கு கிடைக்கின்றது. மக்கா நகரம் ரமலான் மாதத்தில் தான் முஸ்லிம்களால் வெற்றி கொள்ளப்படுகின்றது என்றால் மிகப்பெரிய வெற்றிகளை சாதித்த ஒரு மாதமாக இந்த ரமலான் மாதம் இருக்கின்றது என்றால் நாங்கள் தூங்குவதற்கும் நேரத்தை வீணாக கழிப்பதற்கும் சோம்பல் படுவதற்கும் வந்த ஒரு மாதமாக இந்த ரமலானை நானும் நீங்களும் பார்க்க கூடாது. இந்த ரமலான் மாதம் உற்சாகமாக நாங்கள் இபாதத்துக்களில் ஈடுபட்டு நேரத்தை பயனுள்ள நேரமாக கழித்து அந்த பயிற்சியை ரமலானுக்கு பிறகும் தொடர்ச்சியாக எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்பதற்காக வேண்டி அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்காகத்தான் இந்த ரமலான் எனக்கும் உங்களுக்கும் மிகப்பெரிய அருளாக கிஃப்டாக அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புள்ள இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த ரமலான் மாதத்திலே, இந்த ரமலான் மாதத்திலே நாங்கள் தொழுகையை ஜமாத்தோடு பேணிக் கொள்கின்றோம், தொழுகையை ஜமாத்தோடு பேணிக் கொள்கின்றோம். குறிப்பாக ஏனைய காலங்களில் மிகப்பெரிய பள்ளிவாசல்களில் கூட ஒரு சஃபை தாண்டாத தொழுகையாக இருக்கக்கூடிய சுபஹ் தொழுகைக்கு பள்ளிவாசல் நிரம்புகின்ற அளவுக்கு ரமலான் மாதம் மாறுகின்றது என்றால் இந்த பயிற்சி ரமலானுக்கு பிறகும் எங்களிடத்திலே வர வேண்டும். ஜமாத்தோடு தொழுகையை பேணுகின்ற ஒரு மாற்றத்தை, வாழ்க்கை மாற்றத்தை ரமலான் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் ஏற்படுத்த வேண்டும். அதே போன்று துஹர் தொழுகை, மக்கள் வியாபாரத்திலே மும்முரமாக ஈடுபடுகின்ற வேளையில் கூட ரமலான் காலத்திலே பள்ளிவாசல் நிரம்புகின்ற அளவுக்கு முஸ்லிம்கள் தொழுகையிலே, ஜமாத்து தொழுகையிலே பங்கெடுக்கின்றார்கள் என்றால்
இந்த மாற்றம் இந்த பயிற்சி ரமலானுக்கு பிறகும் எங்களுடைய வாழ்க்கையில் தொடர வேண்டும். இப்படிப்பட்ட மாற்றங்களை ரமலான் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் ஏற்படுத்த வேண்டும் என்றால் மாறுவதற்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும், மாறுவதற்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அல்குர்ஆனிலே சொல்லுகின்றான், ஒரு சமுதாயம் அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் அல்லாஹ் அவர்களை மாற்ற மாட்டான். ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் மாற்ற வேண்டும் என்றால் மாறுவதற்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். வெறுமனே ரமலான் மாத்திரம் எங்களை வந்தடைவதன் மூலம் எங்களுடைய விருப்பு வெறுப்புகளை தாண்டி ரமலான் எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. நாங்கள் அதற்கு ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும், மாறுவதற்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். மாறுவதற்கு நாங்கள் தயாராக இருந்தால் மாற்றுவதற்கு ரமலான் தயாராக இருக்கும். வாழ்க்கை மாற்றத்தை எங்களிடத்திலே கொண்டு வருவதற்கு இந்த மாதம் தயாராக இருக்கும். எனவே மாறுவதற்கு தயாராகுவோம். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ரமலான் மாதம், இந்த ரமலான் மாதம் எங்களுடைய வாழ்க்கையிலே நானும் நீங்களும் சந்திக்கக்கூடிய கடைசி ரமலானாக கூட இருக்கலாம், கடைசி ரமலானாக கூட இருக்கலாம். இங்கே வந்திருக்கக்கூடியவர்களில் இந்த ரமலானை கூட அடைவதற்குரிய சந்தர்ப்பம் அனைவருக்கும் கிடைக்குமா என்பது கூட கேள்விக்குறி. நாங்கள் கேள்விப்படுகின்றோமா இல்லையா? நாளைக்கு ரமலான் இன்றைக்கு வஃத்தாகிவிட்டார், இன்றைக்கு மரணித்து விட்டார், திடீரென்று மரணித்து விட்டார், ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை இழந்து மரணித்து விட்டார் என்ற செய்திகளை நாங்கள் உலகத்திலே கேள்விப்படுகின்றோம். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த ரமலான் என்னுடைய வாழ்க்கையின் கடைசி ரமலானாக இருந்தால் நான் எப்படி நடந்து கொள்வேன், நான் எப்படி இந்த ரமலானை பயன்படுத்துவேன்? அப்படியான பார்வை எங்களிடத்தில் இருக்குமாக இருந்தால், மாறுவதற்கு நாங்கள் தயாராக இருந்தால் இந்த ரமலான் எங்களிடத்தில் ஏற்படுத்த விரும்புகின்ற வாழ்க்கை மாற்றங்களை நானும் நீங்களும் அடைந்து கொள்ளலாம். எனவே இபாதத்துக்களின் வேகத்தையும் அளவையும் அதிகரிப்பதற்காக வரக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ரமலான் என்பதை நல்ல முறையிலே புரிந்து அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த மாதம் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் நிறைய ஆன்மீக மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். எங்களுடைய ஆன்மீக பயணத்திலே ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக இந்த ரமலான் இருக்க வேண்டும். சஹாபாக்கள் ரமலானை எப்படி பயன்படுத்தினார்கள்? சஹாபாக்கள் ரமலான் மாதம் வந்துவிட்டால் அவர்கள் பள்ளிவாசலோடு தங்களுடைய தொடர்புகளை அதிகரித்துக் கொள்வார்கள், பள்ளிவாசலே போய் இருந்து இபாதத்துக்களில் ஈடுபடுவார்கள். அதே போன்று பின்னால் வந்தவர்கள் இமாம்கள், ஹதீஸ் துறைக்கு சேவை செய்தவர்கள், குறிப்பாக இமாம் மாலிக்கை எடுத்துக்கொண்டால் ஹதீஸ் துறையின் விற்பன்னர் என்ற அடைமொழி கொண்டு அடைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஹதீஸ் துறை வல்லுநர் இமாம் மாலிக், முவத்தா என்ற மிக பெரிய களஞ்சிய நூலை ஹதீஸ் துறைக்கு தொகுத்து வழங்கிய மிகப்பெரிய இமாம் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மதீனாவிலே இமாம் மாலிக் இருக்கின்ற பொழுது வேறு யாரும் ஃபத்வா கொடுக்க முடியாது என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆலிமாக இருந்தவர் ரமலான் மாதம் வந்துவிட்டால் ஹதீஸ் மஜ்லிஸ்களை விட்டு அப்படியே ஒதுங்கி அல் குர்ஆனை ஓதுவதன் பால் அவர் சென்று விடுவார். இந்த அளவுக்கு அறிவு மட்டத்தை கூட்டுவது அல்ல ரமலானுடைய நோக்கம், வணக்கம் செய்கின்ற வேகத்தை கூட்ட வேண்டும், இபாதத்துக்களின் அளவை கூட்ட வேண்டும். அதற்காக வரக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ரமலான் மாதம் என்பதை சஹாபாக்கள் புரிந்து வைத்திருந்தார்கள். அவர்களுக்கு பின்னால் வந்த இமாம்கள், சலஃபு சாலிஹீன்கள் மிக நுணுக்கமாக துல்லியமாக இந்த உண்மையை புரிந்து ரமலானை பயன்படுத்தினார்கள், வணக்கங்களை அதிகமாக செய்தார்கள், இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றத்தை அவர்கள் அடைந்து கொண்டார்கள். எனவே அந்த மாற்றத்தை நானும் நீங்களும் அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த ரமலான் மாதம் எங்களுக்கு தரக்கூடிய பயிற்சிகளை நல்ல முறையிலே திட்டமிட்டு நல்ல முறையிலே நாங்கள் நேர சூசிகளை அமைத்து இந்த பயிற்சிகளை நானும் நீங்களும் பெற்றுக்கொண்டால் ரமலான் மாதம் கடந்து சென்றாலும் எங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றங்களை, மிகப்பெரிய திருப்பு முனைகளை நானும் நீங்களும் கண்டுகொள்ளலாம். எனவே இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கை மாற்றத்தை இந்த ரமலானின் ஊடாக நானும் நீங்களும் அடைந்து கொள்வதற்கு வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.